Hi friends, welcome to Tobin Travel. இப்போ நாங்க வந்து சுவிஸ்ல வீல் என்ற இடத்துல இருந்து சர்க்கன் சண்டர் மலை பிரதேசத்துக்கு தான் போக போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நாங்க வந்து அது மலை பிரதேசத்தெல்லாம் போய்கொண்டிருக்கோம். பாருங்கள் ரோட்டை வந்து எப்படி இருக்குண்டு எவ்வளோ அவ்வளோ மலையில் பாருங்க ஐஸ் கட்டி அப்படியே இப்போவும் இருக்குது. எனக்கு கரையவே இல்லை. இப்போ நாங்கள் வந்து ஒரு கிராமப்புறத்தாலாம் போய்கொண்டிருக்கோம். பாருங்கள் ரெண்டு சைட்டும் வந்து வீடு சின்ன சின்ன வீடு எல்லாம் கூட எல்லாம் சொந்த வீடு வரவங்கண்டு. பாருங்கள் மேலே நடுவில் இப்படி ஒரு வீடு வர அமைஞ்சிருக்குண்டு. அப்படியே போகிற வழியில் பாருங்கள் இங்கே ஐஸ் கொட்டி அப்படியே எவ்வளோ கட்டியாகி இதாக இருக்குது. அப்படியே போகிற வழியில் எப்படி பார்த்துக்கிட்டோன்னா ஒரு ஆறை வந்து நாங்கள் பார்த்தோம். பார்க்கவே சும்மா தண்ணி வந்து அவ்வளோத்துக்கு நீட்டாகவும் ஒரு நீல கலரில் அப்படியே பார்க்கவே ஒரு அழகாக இருந்துச்சு. வாங்க நான் உங்களுக்கு அந்த லேக்கை வந்து காட்டுறேன் எப்படி இருக்கேன்ட்டு கீழே போட்டு. இந்த லேக் தான் போக போகிறோம். இப்போ நாங்கள் மேல் ரோட்டில் இருக்கோம், இது வந்து கீழே இருக்குது. இப்போ நாங்கள் கீழ் ரோட்டுக்கு போக போகிறோம். கீழ் ரோட்டுக்கு போனால் தான் நீங்கள் கீழே இறங்கி அந்த லேக் பார்க்கலாம். வாங்க நான் கீழே போட்டு உங்களுக்கு நான் அந்த வீடியோ வியூவாக காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. நாங்கள் அந்த மேல் பகுதிகளை பார்த்துக்கணும் வந்த முன்னாலே அந்த ஆறு இது தான் வேறுங்க எப்படி இருக்கு அந்த தண்ணி கலர் எடுத்தீங்க ஒன்றுமே செய்யலை. தண்ணியில் நெத்தூர் கலர் இல்லாமல் எப்படி இல்லாமல் எவ்வளோ அழகாக இருக்குது. Thank you.
எனக்கே நம்ப முடியுது. இந்த ஆற்றுலேருந்தான் நம்ம வந்து இந்தியில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சின்ன கிராமங்களுக்கு வந்து பாருங்க, இதில் போட்டில் போட்டிருக்காங்க. இதில் இருக்க சின்ன கிராமங்களுக்கு வந்து இதில் எந்த தண்ணியில் இருந்தாலும் கரண்ட் எடுக்கிறாங்க. வேறுங்க இதில் ரெட்டாக இருக்கிற இடங்களுக்கு வந்து இந்த தண்ணியில் இருக்கிற கரண்டை தான் பாய்க்கிறாங்களா. அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு. இதான் பாருங்க மேல் பகுதியிலேருந்து பாருங்க, அங்கே மேல் பகுதியிலேருந்து வியூ கார்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இதுதான் இந்த பில்டிங்கெலாம் இந்த தண்ணியில் இந்த கரண்ட் எடுத்து எல்லா இடத்துக்கும் கரண்ட் கொடுக்குறாங்க.